கொடைக்கானல் பகுதி ஐவர் மலையில் தியானம் பழகும் முன் பங்காரம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அர்ச்சனை செய்துவிட்டு 2-3 மணி நேரங்கள் வரை அமர்ந்து தியானம் பழகி வந்த அந்த சக்தியிடம் அவருடன் தியானம் பழகும் நைத்திக பிரம்மச்சாரி ஒருவர், இவ்வளவு ஆன்மீக ஈடுபாட்டோடு இருக்கும் நீங்க இப்படி நிறுவனங்களை நடத்தி வரும் ஒரு மனிதரின் படத்தை வைத்து வணங்கலாமா என்று சொல்ல அந்த சக்தி பல விளக்கங்களை அதற்கு கொடுத்தும் அவர் வாதிடவே அந்த சாமியாரை சந்திப்பதையே அந்த சக்தி தவிர்த்துவிட 3 மாதம் கழித்து அந்த சாமியார் அந்த சக்தியை தேடி வந்து தான் மருவத்தூர் சென்று வந்ததாக குங்குமம் கொடுக்க, மருவத்தூர் உங்களுக்கு ஆகாதே, நீங்க எப்படி என்று இவர் வினவிய போது, பத்ரிநாத் கேதார்நாத் என்று சுற்றி திரிந்து வடலூர் வந்தேன், இவ்வளவு அலைந்தும் தேடிய அமைதி கிடைக்கவில்லையே என்று நினைத்து அங்கு உறங்கிய போது, நாளை மேல்மருவத்தூர் வந்து எனது பாலகனை தரிசனம் செய் என கனவில் அங்கு உத்தரவு கிடைத்த பின்னரும் 2 நாட்கள் கழித்தே மனது ஒப்பாமலேயே வந்தேன். நவராத்திரி கோலாகலத்தில் இருந்த மருவத்தூரின் கருவறை தரிசனத்திற்காக வரிசையில் வந்து உள்ளே பார்த்தபோது உள்ளே கருவறை அம்மனோ தொண்டர்களோ யாருமே தென்படவில்லை. ஒன்றுமே இல்லாமல் கருவறை எப்படி என்று நான் யோசித்த போதே என்னதிரே பங்காரம்மா நிற்க மறுநொடியே சர்வ அலங்காரங்களோடு அழகே உருவான அன்னையின் கருணை வடிவம் கண்டேன். அடுத்த நொடியில் பங்காரம்மாவாக மாற அவர் வேறு அவள் வேறு அல்ல என்று நன்கு உணர்ந்து கொண்டேன். எனது உணர்வினை விளக்க வார்த்தைகள் இல்லை என்று அவரை பரவசமாய் கூறும்படி வைத்து தன்னை சந்தேகித்த அந்த சாமியாரை தன் பக்தி வசமாக்கிய பங்காரம்மா என்ன சாதாரணமா